தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் 8ஆம் தேதிக்கான சிந்தனை. கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் புனித கன்னிமரியாவின் மகிமையை விளக்குகிறது. முதலாவது, இந்த பரம ரகசியத்தில் புனித கன்னிமரியா உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாக நியமிக்கப்பட்டாள். இரண்டாவது, சகலவர பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டது. மூன்றாவது, சர்வேஸ்வரனுடைய தாயாக உயர்த்தப்பட்டது. முதலாவது, சுதனாகி சர்வேஸ்வரன் கன்னிமரியாவின் உதரத்தில் மனித உருவை எடுத்து அன்னைக்கு மெய்யான மைந்தன் ஆனார். அன்னையுடைய மைந்தன் அரசர்க்கெல்லாம் அரசருமாய், சகலருக்கும் ஆண்டவருமாய், அளவில்லாத மகிமை பிரதாபமுடையவருமாய் இருந்தாலும் அவர் மற்ற பிள்ளைகளைப் போல தமது தாயாகிய கன்னிமரியாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த பரிசுத்த கன்னிகை ஆண்டவருக்கு ஆண்டவளுமாய், எல்லோருக்கும் ராக்கினியுமாய், எண்ணறிய மகிமை பெற்றவராக இருக்கிறார் என்று சொல்ல அவசியமில்லை. ஆகையால் அதிசயத்துக்குரிய தேவமாதா உயர்ந்த அரியணையில் இருக்கிறதையும், சம்மனசுகள் மாத்திரமல்ல மோட்ச அரசராகிய இயேசுநாதர் முதலாய் அவள் விருப்பத்திற்கு இசைந்து நடப்பதை குறித்து மகிழ்ச்சியுற்று அன்னைக்கு கீழ்ப்படிந்த குமாரனை ஆராதித்து தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை பற்றி ஸ்தோத்திரம் சொல்லுவோமாக. இரண்டாவது, கன்னிமரியா தமது திரு உதரத்தில் சுதனாகிய சர்வேஸ்வரனை கற்பந்தரித்த வேளையில் உலக செல்வங்களை அடையாமல் சகல ஞான செல்வங்களையும் சம்பூரணமாய் பெற்று கொண்டாள் என்பதற்கு சந்தேகமில்லை. இதில் அறிய வேண்டியதாவது, இந்த பரிசுத்த கன்னிகையானவள் சர்வேஸ்வரனுடைய தாயாவதற்கு முன்னே சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் ஞான செல்வமாகிய இந்த வரப்பிரசாதங்கள் அன்னைக்கு சொந்த பொருள் என்று எண்ணாமல் சர்வேஸ்வரனுக்கு சொந்த நன்மை என்று சொல்ல வேண்டியிருந்தது. அன்னை தேவதாயாரான பின்னர் சகல ஞான செல்வங்களையும் உடையவருமாய், சர்வ வரப்பிரசாதங்களுக்கு காரணமுமாயிருக்கிற சுதனாகிய சர்வேஸ்வரன் அன்னையின் மைந்தனாதலால் அவர் கொண்டிருக்கிற ஞான நன்மைகளையெல்லாம் பங்கிடும் மத்தியஸ்தியாக விளங்குகின்றாள் அன்னை. அப்படி இருக்க கன்னிமரியா மோட்ச நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறாள் என்பது பற்றி நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரப்பிரசாதங்களை மிகுந்த தாழ்ச்சியுடன் அன்னையிடம் கேட்போமாக. மூன்றாவது, சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து உற்பவித்த நேரத்தில் கன்னிமரியா மற்ற மனிதர்களைப் போல ஆண்டவருக்கு அடிமையாயிருந்தாலும் தமது தேவதாய் தத்துவத்தில் தன்னை சுதந்திரத்தினால் சகல மோட்சவாசிகளால் வணங்கப்படவும் உள்ளார். அப்படிப்பட்ட தன்மை எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் சர்வேஸ்வரன் அன்றி வேறொருவராலும் சொல்ல முடியாது. சம்மனசுகள் முதலாய் அன்னையை குறித்து சதா காலம் பிரசங்கம் செய்து அன்னையுடைய உன்னத தன்மையை சொல்லி காட்டுவதற்கு துடிதுடித்தாலும் தகுந்த விதமாய் அன்னையை கொண்டாடவும் புகழவும் சக்தியற்றவர்களாயிருப்பார்கள். இப்பேற்பட்ட மகிமையும் வல்லபமுள்ள பரம தேவதாயை நாமும் நம்மால் கூடின மட்டும் ஸ்துதிப்போமானால் அன்னை நமக்கு தேவையான உதவிகளை கொடுக்க தவறமாட்டாள் என நம்பிக்கையாயிருக்க கடவோம். ஜபம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, சகல வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற இயேசுநாதரை நீர் பெற்றதினால் சகல ஞான செல்வங்களும் உடையவளாகி அவைகளை மனிதருக்கு கொடுக்க உமக்கு வல்லபமும் மனதும் இருக்கிறதை பற்றி நான் மகிழ்ச்சியுற்று ஆறுதல் அடைகிறேன். ஆகையினால் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்பு கொடுத்து தேவரீர் என் எளிமைத்தனத்தை பார்த்து இறங்கி என் ஜீவிய காலத்திலும் மரண வேளையிலும் எனக்கு வேண்டிய அனுக்கிரகங்களை கொடுக்க வேண்டும் என்று உமை மன்றாடுகிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது, இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக தேவதாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 8ஆம் நாள் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, முடிந்தால் ஒரு எளியவருக்கு துணி கொடுக்கிறது, முடியாவிட்டால் ஆறுதலாவது சொல்லுகிறது. புதுமை. பரிசுத்த திருச்சபை தனக்கு நேரிடும் சகல தீமைகளிலும் தேவமாதாவின் ஆதரவை தேடுகிறது வழக்கம். பரிசுத்த கன்னிகையோவெனில் தம்மிடம் வருகிறவர்களை மறுத்து தள்ளாமல்
எப்பொழுதும் தமது வல்லபத்தையும் கிருபையையும் காண்பிக்க சித்தமானார். லெப்பாந்தோ என்னும் போரில் தேவராக்கினி கிறிஸ்தவர்கள் மேல் வைத்த கிருபை விசேஷமாய் விளங்கி துளங்கினது. எவ்வாறெனில், 1571 ஆண்டில் முகமதியர் தாங்கள் அடைந்த வெற்றிகளை கண்டு மிகுந்த கர்வங்கொண்டு சகல கிறிஸ்தவர்களையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்றும், சகல தேவாலயங்களின் மீதும் தங்கள் வேதத்தின் அடையாள கொடியை திருச்சிலுவை கொடிக்கு பதிலாய் வைக்க வேண்டும் என்றும், தங்களுடைய அரசனை உலகிலெங்கும் ஏகாதிபதியாய் நியமிக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள். இந்த அகங்கார எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க பெருமளவில் படைகளை சேர்த்து அநேக போர்க்கப்பல்களை சேகரித்து பல ராஜ்யங்களை அழித்து பட்டணங்களையும் பிடித்து கடைசியா இத்தாலியா நாட்டை தங்கள் கைவசமாக்க வேண்டும் என துணிந்தார்கள். அக்காலத்தில் திருச்சபையை ஆண்டு வந்த 5 பத்திநாதர் பாப்பரசர் அத்தகைய தீமையை களையும்படியாக தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி திருச்சபையில் எங்கும் பக்தியுள்ள ஜனங்கள் யாவரும் 153 மணி ஜபத்தை செய்ய கற்பித்து கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி வரும் என்று தாராள விசுவாசத்தோடு இருந்தார்கள். யுத்த காலத்தில் சிலுவை கொடியை உயர்த்தும்படி கிறிஸ்தவர்களுடைய சேனாதிபதிக்கு அவர் அனுப்பும்போது தேவமாதாவின் உதவியினால் வெற்றி வரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை என்று சொல்லி அனுப்பினார். அதனால் மிகுந்த சந்தோஷப்பட்டு தலவாய் கப்பலேறி பகைவர்களுக்கு எதிராக போனார். கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போர்க்கப்பல்கள் பகைவர்களுடைய கப்பல்களுக்கு அதிக குறைவாய் இருந்த போதிலும் பின்வாங்காமல் போருக்கு நின்றார்கள். போர் தொடங்கும் நேரத்தில் பாப்பானவர் அனுப்பின சிலுவை கொடி உயர்த்தப்படுகிறதை கண்டு கிறிஸ்தவர்களுடைய போர் வீரர் எல்லோரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசு கிறிஸ்துநாதருடைய பரிசுத்த கன்னிமரியாவுண்டேவும் திருநாமங்களை உச்சரித்து தேவ காரியத்துக்காக எங்களுடைய ரத்தமெல்லாம் சிந்த தயாராயிருக்கிறோம் என்று வார்த்தைப்பாடு கொடுத்து மிக்க மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் எழுந்திருந்து பகைவர்கள் மேல் சிங்கங்களைப் போல் விழுந்தார்கள். போர் துவக்கத்தில் காற்று இவர்களுக்கு விரோதமாயிருந்தது. ஆனால் தேவ வல்லபத்தினால் மாறி கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாயிற்று. அப்படி இருந்தாலும் 5 மணி நேரம் வீரத்தோடு போராடினார்கள். கடைசியில் முகமதியர் கலங்கி பயந்து தோல்வியடைந்தார்கள். அவர்களுடைய கப்பல்கள் ஏறக்குறைய எல்லாம் தண்ணீரில் அமிழ்ந்து போய் அநேகாயிரம் போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களுடைய கப்பலில் அடிமை வேலை செய்திருந்த 15,000 கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டனர். அத்துடன் அந்த தோல்வியினால் அவர்களுடைய அகங்காரமும் வல்லபமும் தரைமட்டமாக்கப்பட்டது. இத்தகைய பெரிய யுத்தம் நடக்கும் வேளையில் அஜிஷ்ட பாப்பானவர் தமது ஆலோசனையாளருடன் உரோமாபுரியில் சில காரியங்கள் பற்றி பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது பரிசுத்த தந்தை திடீரென ஆலோசனையாளரை நோக்கி, கிறிஸ்தவர்கள் வெற்றி அடைந்தார்கள், சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம், வாருங்கள் என்றார். இவர் தூரதிருஷ்டியினால் கண்டறிந்தது மெய்யாகவே அதே நிமிடத்தில் நிறைவேறியது. பரம தேவதாயின் அனுகிரகத்தினால் இந்த அற்புத வெற்றி கிட்டியது என அறிந்து கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகளை தேவமாதாவின் பிரார்த்தனையில் சேர்க்கவும், புனித ஜபமாலை மாதாவின் திருநாள் அக்டோபர் 7 அதற்காக கொண்டாடப்படும் வேண்டும் என கட்டளையிட்டார். கிறிஸ்தவர்களே, நீங்கள் படும் இன்னல் இடைஞ்சல்களில் உங்களுக்கு அடைக்கலமான ஜபமாலை மாதாவை பக்தியோடு மன்றாட கடவீர்கள். புனித பெர்னர்து தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜபம்: மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவன் ஆகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உன்னுடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்த அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு அது சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவம் எல்லாம் உட்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, நம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக மது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
ஜென்ம பாவம் இல்லாமல் ஒரு பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலம் ஏதும் நடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்குமாறின் எங்களுக்காக மத்திருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஜென்ம பாவமெல்லாமல் உட்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே இதும் அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக மத்திருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன்.